கோவில்பட்டியில் டெங்கு நோய்க்கு முறையான சிகிச்சை செய்யவில்லை என கூறி அரசு மருத்துவமனையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக பல்வேறு வசதிகளை செய்து தர வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக டெங்குவை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் இரத்தத்தை பிரித்தெடுக்கும் சாதனத்தை பயன்படுத்தாமல் அலைக்கழிக்கப்படுவதை கண்டித்தும் பிரசவ ஸ்கேன், சிடி மற்றும் அல்ட்ரா ஸ்கேன் போன்ற சாதனங்களை 24 மணி நேரமும் செயல்படுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இப்போராட்டத்தின் போது அரசு மருத்துவமனையில் உள்ள குறைபாடுகளுக்கு தீர்வு காணவும் டெங்கு நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் வலியுறுத்தி அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்தனர். இதில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மனையில் கோவில்பட்டி மருத்துவமனையில் நடக்கும் சீர்கேட்டை உலக நோயாக தொடர்ந்து நிறுத்து கால நடவடிக்கை ஏடு டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக அரசு மருத்துவ முன்னாடி போராட்டம் என்பது நடைபெறுகிறது. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் ஏராளமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசாங்கம் மெத்தன போக்கோடு இருக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. தினசரி அறிக்கையில் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவோம் என்கிறது. ஆனால் அரசு மருத்துவமனை ஏராளமான குழந்தைகள் டெங்கு காய்ச்சலால் பலியாகக்கூடிய சூழல் என்பது ஏற்படுகிறது. நேற்றைய தினம் கூட 3 குழந்தைகள் அரசு மருத்துவமனை இறந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு மர்ம காய்ச்சல் இருந்து அரசாங்கம் ஒரு பொய்யான ஒரு தகவலை கூறுகிறது. உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த குழந்தைகள் இறந்த குழந்தைகளை உடனடியாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும்.